வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பாதிப்பு சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு இன்று மாலை 4 மணிக்கு உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் ஜூலை 31 வரையிலான ஊரடங்கு குறித்த வழிமுறைகளை வெளியிட்டது மத்திய உள்துறை அமைச்சகம். மெட்ரோ ரயில் சேவை திரையரங்குகளுக்கு அனுமதி இல்லை. தமிழ்நாட்டில் வரும் 31 வரை ஊரடங்கு நீட்டிப்பு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் மதுரையிலும் வரும் 5 வரை முழு ஊரடங்கு அமல். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பேருந்து போக்குவரத்து வரும் 15 வரை நிறுத்தம். கொரோனா பாதிப்பால் ககன்யான் திட்டம் பாதிக்கப்படாது மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு அறிவிப்பு. கராச்சி பங்கு சந்தையில் தீவிரவாதிகள் புகுந்து தாக்குதல் 8 உயிரிழப்பு. நாடு முழுவதும் 5 ஊரடங்கு இன்றுடன் முடிவடையும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 4 நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே பதற்றம் தொடர்ந்து நீடிக்கும் நிலையிலும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வரும் சூழலிலும் பிரதமரின் இந்த உரை முக்கியத்துவம் பெறுகிறது. பிரதமர் இன்று மாலை 4 உரையாற்றுவார் என பிரதமர் அலுவலகம் டுவிட்டரில் தகவல் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு தொடர்பான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள நிலையில் பிரதமரின் இன்றைய உரை மேலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தவிர நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 550,000 நெருங்கியுள்ள நிலையில் இந்த தொற்றை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் மற்றும் மாநிலங்களில் நிலவும் தற்போதைய சூழல் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் தமது உரையில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு ஜூலை 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தற்போது உள்ள கட்டுப்பாடுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு வரும் 5 வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. வரும் 6 முதல் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜூன் 19 முன்பு இருந்த கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் ஊரடங்கு ஜூலை 31 வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். என்றாலும் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய பொது ஊரடங்கு வரும் 5 வரை நடைமுறையில் இருக்கும். ஜூலை 6 பின்னர் சில தளர்வுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை முதல் வரும் 31 வரை ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என்று தமிழக அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையை மாநில அரசு எடுத்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வரும் 6 பின்னர் 31 வரை தளர்வுகளுடன் முழு ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை முதல் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் பல்வேறு பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களில் இயக்கப்பட்டு வரும் தனியார் மற்றும் அரசு போக்குவரத்து சேவை நாளை முதல் வரும் 15 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டங்களுக்குள் இ பாஸ் இல்லாமல் செல்லலாம். மாவட்டங்களுக்கிடையே இ பாஸ் இல்லாமல் அனுமதி கிடையாது என்று அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த மாதத்தில் 5 தொடங்கி வரும் 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் இறுதி ஊர்வலங்கள் போன்றவற்றில் 50 மேல் பங்கேற்க கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள் தவிர கிராமப்புறங்களில் உள்ள சிறிய கோவில்களில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்க
வழங்கப்பட்டுள்ளது. 10,000 ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள கிராமப்புற சிறிய கோவில்கள், மசூதிகள், தர்காக்கள், தேவாலயங்களில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படும். இந்த வழிபாட்டு தலங்களிலும் தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் உள்ளிட்ட விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதர பகுதிகளில் உள்ள வழிபாட்டு தலங்களில் தற்போதைய நிலையை தொடரும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற கோயில்களில் வரும் 6 தேதிக்கு பிறகே பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 பயணிகள் மட்டுமே பயணம் செய்யலாம். சைக்கிள் ரிக்ஷாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாடகை கார்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பயணிகளுடன் இயங்கலாம். முடி திருத்தும் நிலையங்கள் குளிர்சாதன வசதி இல்லாமல் செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. இறைச்சி கடைகள், மீன் கடைகளில் மக்கள் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து அரசின் விதிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த சேவை நிறுவனங்களில் அதிகபட்சம் 80 பேருடன் செயல்படலாம். அனைத்து தனியார் தொழில் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மால்கள் போன்ற வணிக வளாகங்கள் தவிர்த்து அனைத்து ஷோரூம்கள் மற்றும் பெரிய கடைகள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம். ஒரே நேரத்தில் 5 வாடிக்கையாளர்களை மட்டுமே கடைக்குள் அனுமதிப்பதுடன் குளிர்சாதன வசதி இயக்கப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களை பொறுத்தவரை 50% இருக்கைகளில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றாலும் குளிர்சாதன வசதி இயக்கப்படக்கூடாது. தேநீர் கடைகள், உணவு விடுதிகள், காய்கறி கடைகள், மளிகை கடைகள் ஆகியன காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் மதுரை மாவட்டத்திலும் இந்த நேர கட்டுப்பாடு வரும் 6 தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு இன்றுடன் நிறைவடையும் ஊரடங்கு உத்தரவை மேலும் 1 மாத காலத்திற்கு சில தளர்வுகளுடன் நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள வழிமுறைகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி நிறுவனங்கள், மெட்ரோ ரயில் சேவைகள், திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள் ஆகியன தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகளை பொறுத்தவரை ஏற்கனவே தற்போது இயக்கப்பட்ட போதிலும் படிப்படியாக அதன் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் சேவையும் தற்போதுள்ள குறைந்த எண்ணிக்கையில் இருந்து தேவைக்கு ஏற்ப விரிவுபடுத்தப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிடம் இருந்து வரப்பெற்ற கருத்துக்களின் அடிப்படையில் புதிய வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் மத்திய அரசு நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து இந்த வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக உள்துறை செயலாளர் அஜய் பல்லா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை அத்தியாவசிய பணிகள் தவிர்த்து இதர பணிகளுக்கான தடை தொடரும். கடந்த மே மாதம் 30 தேதி உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிமுறைகளில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் தவிர்த்து கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர்த்து பிற இடங்களில் வழிபாட்டு தலங்கள், உணவகங்கள், வர்த்தக வளாகங்கள் போன்றவை ஜூன் 8 தேதி முதல் இயங்க அனுமதி வழங்கப்பட்டது. தவிர சமுதாய, அரசியல் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு உள்ள தடை தொடரும். இந்த தடையை விலக்குவது குறித்து நிலைமையை மதிப்பீடு செய்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவை பொறுத்தவரை வரும் 31 தேதி வரை கண்டிப்பாக கடைபிடிக்கப்படும். மாநில அரசுகள், யூனியன் பிரதேச அரசுகள் கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசின் இந்த வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழில் நிறுவனங்களில் இரவு நேர பணிகளில் இருப்போர், தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் சரக்கு போக்குவரத்து, சரக்கு பெட்டக இயக்ககம் போன்றவற்றுக்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடைகளை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் 5 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு சுகாதார அமைச்சகத்தின் விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் பயிற்சி நிறுவனங்கள் வரும் 15 தேதி முதல் செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது. அவற்றுக்கான நடைமுறைகள் பின்னர் தனியாக வெளியிடப்படும். பள்ளிகள், கல்லூரிகள் தொடர்ந்து வரும் 31 தேதி வரை மூடப்பட்டிருக்கும். மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்திற்கு கட்டுப்பாடுகள் கிடையாது. தேசிய அளவில் கொரோனா தொற்று மேலாண்மை நாடு முழுவதும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்றும் திறக்கப்படும் கடைகளில் தனிநபர் இடைவெளியை வாடிக்கையாளர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தவிர 65 வயதை நிறைவு செய்த முதியோர், கர்ப்பிணி பெண்கள், 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வீடுகளிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆரோக்கிய சேது செயலியை தொடர்ந்து மக்கள் பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ஜூலை 31 வரை ஊரடங்கை நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட தளர்வுகள் தொடரும் என்றும் புதிதாக எந்த தளர்வும் இல்லை என்றும் தலைமைச் செயலாளர் அஜய் மேத்தா வெளியிட்ட உத்தரவில் தெரிவித்துள்ளார். மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்திற்கும் அவசர சூழலை தவிர பிற காரணங்களுக்காக நீண்ட தொலைவு பயணம் செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீடிப்பதாக அவர் கூறியுள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் துறையினர் கூடுமானவரை வீடுகளிலிருந்தே பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேற்குவங்க மாநிலத்திலும் அடுத்த மாதம் 31 வரை ஊரடங்கை நீட்டித்து அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஏற்கனவே அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றால் உலக அளவிலும் இந்திய அளவிலும் பொருளாதாரத்தில் சவால்கள் ஏற்பட்டுள்ள சூழலில் கிடைக்கும் நிதி ஆதாரங்களை அரசு நிவாரண நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியாகாந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கள் அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் உள்ளதாக புதுதில்லியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் குறை கூறினார். பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வால் கிடைக்கும் நிதி ஆதாரங்களை சுகாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு அரசு பயன்படுத்தி வருவதாக அவர் கூறினார். கொரோனா தொற்றால் பல்வேறு துறைகளுக்கும் மக்களும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள சூழலில் அரசின் நடவடிக்கைகள் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்து வருவதாக தெரிவித்த அவர், 65,000 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாயிகள் மகளிர் மற்றும் முதியோரின் வங்கிக் கணக்குகளில் உதவித்தொகையாக செலுத்தப்பட்டுள்ளது என்றார். கொரோனா தொற்று உள்ள தற்போதைய சூழலில் மக்களுக்கு உதவும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இத்தகைய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போதுள்ள அரசு முந்தைய காங்கிரஸ் அரசு போல் இல்லாமல் நேர்மையாக செயலாற்றுகிறது என்றும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். இந்தியா சீனா ராணுவ துணை தலைமை தளபதிகள் இடையேயான 3வது சுற்று பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெறுகிறது. கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இரு நாட்டு ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஏற்கனவே ராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை தொடர்கிறது. அதன் தொடர்ச்சியாக எல்லை கட்டுப்பாட்டுக் கோட்டில் அடங்கிய ககுல் செக்டார் பகுதியில் இன்று காலை 5:30 அளவில் மீண்டும் ராணுவ அதிகாரிகள் ஆலோசனை நடத்தவிருப்பதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே சீனாவின் மோல்டோ என்ற இடத்தில் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. 2வது சுற்று பேச்சின் போது இரு நாடுகளின் படைகளை திரும்ப பெறுவது என இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையின் போது கடந்த 6ஆம் தேதி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு அமல்படுத்துவது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கராச்சி பயங்கரவாத தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா மறுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்ஸ்வா புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாகிஸ்தானில் நடைபெற்ற அந்நாட்டின் பிரச்சினைகளை இந்தியா மீது சுமத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். உலகின் எந்த பகுதியில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதனை கண்டிக்க இந்தியாவுக்கு எந்த தயக்கமும் இல்லை என அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் அரசு தனது பயங்கரவாதம் தொடர்பான நிலைப்பாட்டை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். செல்போன் மற்றும் இதர மின்னணு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய டிக்டாக் செயலி உட்பட சீனாவின் 59 செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்த செயலிகள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தடை செய்யப்பட்டுள்ள செயலிகள் குறித்த விவரங்களையும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ளது. ஷாரிட், கேம் ஸ்கேனர், ஹலோ உள்ளிட்ட செயலிகள் இதில் அடங்கும் என்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 69A கீழ் இந்த செயலிகளுக்கு தடை விதிக்க அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் நேற்று 3 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை ஒட்டிய கிராமங்களில் கல்ஷியான், நவ்சீரா ஆகிய இடங்களில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அங்குள்ள வனப்பகுதிகளில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது தீவிரவாதிகள் சிலர் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் இருதரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை மூண்டுள்ளதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் அனந்த்நாக் மாவட்டத்தில் குல்சோஹார் என்ற இடத்தில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து AK-47 ரக துப்பாக்கி ஒன்றும் 2 கைத்துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. கொல்லப்பட்டவர்களில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த கமாண்டர் ஒருவரும் அடங்குவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 550,000 நெருங்கியுள்ளது. இதுவரை நோய் தொற்றிலிருந்து 321,722 பேர் குணமடைந்துள்ளனர். குணமடைவோர் விகிதம் 58.67% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவரின் விகிதம் 58.67% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 231,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று வரை நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 548,318 அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 164,626 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 86,575 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 7,429 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 83,077 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,623 பேர் உயிரிழந்துள்ளனர். 52,607 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 31,320 பேர் பாதிக்கப்பட்டு 1,808 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 22,800 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 22,147 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 660 பேர் உயிரிழந்துள்ளனர். 14,808 பேர் குணமடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் 17,271 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 399 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,611 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 13,186 பேர் பாதிக்கப்பட்டு 557 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 10,084 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 3,949 பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் மிக அதிகம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 2,167 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 86,224 அதிகரித்துள்ளது. மேலும் 2,212 பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 47,749 உயர்ந்துள்ளது. நேற்று 62 பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை 1,141 அதிகரித்துள்ளது. இந்தியா பிரான்ஸ் வெளியுறவு செயலாளர்கள் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார்கள். இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷிரிங்லா ஐரோப்பாவின் தலைமைச் செயலாளரும் பிரான்ஸ் வெளியுறவு விவகாரங்களுக்கான செயலாளருமான பிரான் குயிஸ்டனுடன் இரு நாடுகளின் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் கொரோனா தொற்றால் உலகளவில் எழுந்துள்ள பிரச்சினைகள் இருதரப்பு கருத்து பரிமாற்றங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இருவரும் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எஸ் கே பிரபாகர் வெளியிட்ட அரசாணையில் இந்த வழக்கின் விசாரணை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதற்கு ஏதுவாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என காவல்துறை தலைமை இயக்குநர் கேட்டுக்கொண்டதை அடுத்து அந்த விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவது அரசின் கொள்கை முடிவு என்று கருத்து கூறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான இரண்டு வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் அதற்கான ஒப்புதலை ஆளுநர் அளித்திருப்பதாகவும் எஸ் கே பிரபாகர் வெளியிட்ட ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் வியாபாரிகள் உயிரிழப்பு சம்பவம் குறித்து விசாரிக்கும் நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகளை ஒருமையில் மிரட்டியதாக வெளியான செய்தி குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த சம்பவம் நாட்டை ஆள்வது யார் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக மு க ஸ்டாலின் தமது ட்விட்டர் பதிவில் மிரட்டலை தொடர்ந்து விசாரணையை நீதிபதி திருச்செந்தூருக்கு மாற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிக்கே மிரட்டல் விடுக்கும் தைரியம் காவல்துறையினருக்கு எப்படி வந்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,04,00,000 தாண்டியுள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை 5,08,020 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை பல்வேறு நாடுகளிலும் 56,63,944 பேர் குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,81,811 ஆக அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் இதுவரை 1,28,783 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 11,17,177 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 13,70,488 பேர் பாதிக்கப்பட்டு 58,385 பேர் உயிரிழந்துள்ளனர். 7,57,462 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 6,41,156 பேர் பாதிக்கப்பட்டு 9,166 பேர் உயிரிழந்துள்ளனர். 4,03,430 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் பாதிப்பு எண்ணிக்கை 3,11,965 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43,575 உள்ளது. ஸ்பெயினில் பாதிப்பு எண்ணிக்கை 2,96,050 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28,346 அதிகரித்துள்ளது. பெருநாட்டில் பாதிப்பு எண்ணிக்கை 2,82,365 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9,504 அதிகரித்துள்ளது. 1,71,159 பேர் குணமடைந்துள்ளனர். இத்தாலியில் பாதிப்பு எண்ணிக்கை 2,40,436 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34,744 அதிகரித்துள்ளது. 1,89,196 பேர் குணமடைந்துள்ளனர். விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் இந்தியாவின் முதல் திட்டமான ககன்யான் திட்டம் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்படாது என மத்திய அணுசக்தி விண்வெளி மற்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ககன்யான் திட்டம் தொடர்பான ஆயத்தப் பணிகள் சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக காணொலி காட்சி மூலம் அவர் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார். இந்திய விண்வெளி வீரர்கள் 4 பேருக்கு ரஷ்யாவில் அளிக்கப்பட்டு வரும் பயிற்சி கொரோனா தொற்றால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போதிலும் இந்த திட்டத்தை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இந்திய வீரர்களுக்கான பயிற்சி மீண்டும் தொடங்கியிருப்பதாக தெரிவித்த அவர் வரும் 2022 நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு முன்பாக ககன்யான் திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சந்திரயான் 3 குறித்து குறிப்பிட்ட அவர் அடுத்த ஆண்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என பதிலளித்தார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் சுயசார்பு நிதி திட்டத்திற்கான இணையதளத்தின் பீட்டா படிப்பு தொடங்கப்பட்டது. இந்த இணையதளத்தை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை செயலாளர் துர்கா சங்கர் மிஸ்ரா நேற்று தொடங்கி வைத்தார். டிஜிட்டல் தொழில்நுட்ப தீர்வுகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் ஒருங்கிணைந்த இணைய சேவையை பெற முடியும் என்று அவர் கூறினார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்குவதற்கான தகவல்கள் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் கடன் வழங்குபவர்களுக்கான விரிவான செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள் உள்ளிட்டவை இந்த இணையதளத்தில் இடம்பெற்றிருக்கும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளில் ஒரே நாளில் 8,350 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 144 தடை உத்தரவை மீறுபவர்களை கண்காணித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நேற்று 6,151 இருசக்கர வாகனங்கள் 145 ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இதுவரை மொத்தம் 69,000 மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆணையர் கூறியுள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நாமக்கல், விழுப்புரம், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும்
புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. ஓய்வில்லாமல் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதால் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அழைக்கப்பட்ட காவல்துறையினரின் ஒருநாள் சம்பளம் அவர்களுக்கே திருப்பி தரப்படும். தமிழக அரசு உத்தரவு. தினத்தந்தி. மருத்துவ பாதுகாப்பு கவச உடைகளுக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தினமணி. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள செஞ்சி திமுக எம்எல்ஏ மஸ்தான் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் தொற்று உறுதி. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உடல்நலம் விசாரித்தார். தினமலர். தமிழகத்தில் 8 லட்சம் ரயில் பயணிகளுக்கு 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் முன்பதிவு கட்டணம் திரும்ப வழங்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே. தினகரன். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ஊரடங்கு காலத்தில் மின் கட்டணத்தை எவ்வாறு கணக்கிட்டுள்ளது? பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. இயந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பாதிப்பு சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு இன்று மாலை 4 மணிக்கு உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் ஜூலை 31 வரையிலான ஊரடங்கு குறித்த வழிமுறைகளை வெளியிட்டது மத்திய உள்துறை அமைச்சகம். மெட்ரோ ரயில் சேவை திரையரங்குகளுக்கு அனுமதி இல்லை. தமிழ்நாட்டில் வரும் 31 வரை ஊரடங்கு நீட்டிப்பு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் மதுரையிலும் வரும் 5 வரை முழு ஊரடங்காமல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பேருந்து போக்குவரத்து வரும் 15 வரை நிறுத்தம். கொரோனா பாதிப்பால் ககன்யான் திட்டம் பாதிக்கப்படாது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு அறிவிப்பு. கராச்சி பங்குச் சந்தையில் தீவிரவாதிகள் புகுந்து தாக்குதல் 8 பேர் உயிரிழப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பகல் 11 மணிக்கு. வணக்கம்.